இப்ப எனக்கு பேரு ஜம்பு இல்லை, பணம் லட்ச ரூபாய். ஆமா, கையும் காலும் வாயும் உயிரும் உணர்வும் படைச்ச பேச தெரிஞ்ச ரொக்கம். பணம் பேசினா நண்பன் பகைவனாவா, பகைவன் நண்பனாவா, இது இயற்கை. இப்போ இந்த பணம் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஏய், என்னடா எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா, பொம்பளை பொம்பளை வ்யவஸ்தி இல்லாம. ராஜபோதைன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய ஒண்ணு தராது. ஏய், நீ எவ்வளவு தூரம் போனோம்? எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்ண்ணா. பிங்கோ. சொல்லுங்க, என்னாச்சு அன்னைக்கு ராத்திரி? அது எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான பழைய கெஸ்ட் ஹவுஸ். அங்கே தான் ஒரு வாரமாக தங்கியிருந்தேன், யாருக்குமே தெரியாமல். அப்போ தான் மாணிக்கம் அங்கே வந்தான். அவன் கூட இன்னொருத்தனும் இருந்தான், அவன் தான் நான் சொன்ன விமல். ஏய், முதர்ந்து ஆரம்பிக்காதடி. அந்த விமலை அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்போ தான் அவனை முத முறையாக பார்த்தேன். இங்கே பாரு, யாராக கேட்டால் எங்கள் பக்கம் தெரியலன்னு சொல்லு. ரெண்டு நாள் வந்துருவாங்கன்னு சொல்லு. ஏய், என்னண்ணா இது? சேஃபான இடம் தானே? இதை விட ஒரு சேஃபான இடம் வேற எங்கேயுமே இல்லைண்ணா. என் அன்பன் நம்பிக்கையா நாள் அப்படியே என்ன மாதிரி ஒன்னே மாதிரியா? அவன் காலப்பாருண. ஏய் நண்பா, எப்படி இருக்க? பிங்கோ. என்னடா நக்கலா? ஏய், உனக்கு கிண்டலாம் பண்ணலடா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வண்டி இருந்து கீழே விழுந்துட்டேன், கால் அடி விட்டுச்சுடா. என் செல்ல வாடா வாடா. என்னடா இந்த பக்கம்? ஏய், ஏடா வீட்டுக்கு வந்து உன்னை இப்படி பேசிட்டு இருக்க. கேரளா போயிட்டு இருந்தோம், ஏதோ ரோடு பிளாக்காமா, அதான் என்ன பண்றனே தெரியல. நீ தான் போன மாசம் விசிட்டிங்காக கொடுத்திய, அதான் உன்னை தேடி ஓடி வந்துட்டேன். ஏன்டா விசிட்டிங் கார்டு கொடுத்தனால நினைக்கிற? பாடுவா. சேச்சா, அப்படிலாம் இல்லை. அம்மா, நான் இங்கே இருக்கு உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இது பெரிய ரகசியம் பாரு. எரியண்டா. ஏய், சொல்லவே மறந்துட்டேன்டா, இதுதாண்டா என் ஃப்ரெண்டு விமலண்ணா. அண்ணே, என் நண்பண்ணே. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கிட்டு நல்லா சரக்கடிச்சு ஜாலியாக கூத்தடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வேற ரூட்டு பார்த்து போயிடுவோம். பிங்கோ. அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே விட்டதுதான் நான் செஞ்ச முதல் தப்பு. ஏடா, வீட்டில் பொம்பளை யாரும் இல்லையாடா? டேய் மச்சான், டேய்
இருக்கா? டேய் டேய் எங்கடா போற? டேய் டேய் மச்சி எங்கடா இருக்க? ரெடியால உன்ன தேடி வந்தாங்க. அவங்க கையில மட்டும் மாட்டிராத நீ. டேய் எப்படியாவது ஒரு நாலு நாள் மட்டும் டைம் கேளுடா. நாலு நாளா? நாலு நாள் அவங்க கொடுத்த பணத்தை உனக்கு ரெடி பண்ண முடியுமாடா? போலீஸார் உன்ன தேடிட்டு இருக்காங்க. எங்க இருக்கோ அங்கேயே சேஃபா இருக்கு. அவனுங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆனால் அப்போ இது என்னன்னு தெரியல. நல்ல வேலை சரியான ரூட்ல வந்தீங்க. ஒரு 100 மீட்டர் மாறி போயிருந்தீங்க, காரோட பதக்குழியில் போய் விழுந்திருப்பீங்க. ஆ எம்மோ தப்பிச்சோம். ஆமாம் நான் இங்கே இருக்க உனக்கு எப்படி தெரியும்? அது பெரிய ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சா. டே இப்பட ஆளவனையும் பாரு. இல்லை நான் இங்கே இருக்கிறது வேற யாருக்காவது? நான் இங்கே இருக்கிறது நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரக்கு சைடிஸு இளையராஜா பாட்டு அற்புதம் அபாரம் அண்ணவா. அண்ணே சொல்லவே மறந்துட்டேண்ணே, இவன் காலேஜ் டேஸில் செம்ம மூளைக்காரண்ணே. அம்பானி மாதிரி பில்கேட்ஸ் மாதிரி எல்லாம் வருவான்னு சொல்லுவாங்கண்ணே. பெரிய ஆளுண்ணே. ஆமாம் நீ வேலை தேடிட்டு இருந்தே கிடைச்சா? நமக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுப்பான்? அதான் நாலு பேத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிங்கோ. பிஸ்னஸா? என்னடா பிஸ்னஸ்? அது அது பேங்க்ல. ஆ பேங்க்ல பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கோம். பணம் வந்ததும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமாம் நீங்கள் எப்படி? பிஸியான பிஸ்னஸ் விட்டுட்டு இப்படி வெக்கேஷன், அதுவும் தனியா? இட்ஸ் நாட் அ வெக்கேஷன், இட்ஸ் சர்வைவல். பிஸ்னஸில் இதுவரை எடுக்காத ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் அதுவரை கிடைக்காத ஒன்று கிடைக்கும். அப்படி நான் எடுத்த ரிஸ்க் தான் தப்பாகி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. நீ சொல்கிறது தான்டா கரெக்டு. வாழ்க்கைனா ரிஸ்க் எடுக்கணும்டா. நானும் உன் பாலிசி தான். ஓகேவா? நாங்களும். ஆமாம் ஆமாம் அதான், நாங்களும் பிஸ்னஸில் இறங்கிட்டோம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். போ பிக்கப் பண்ணிடுவோம். ஆனால் அந்த வேலை வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எப்படின்னா மணிக்கம் என்ன சொல்றேன்னா, முன்னாடி நம்ம கார் எடுத்துட்டு போய் வீடு பண்ணி போயிட்டோம். போ. அதான் உள்ளதா நிற்கிது. என்ன புரியுண்ணா? போயிட்டா போ. நான் இப்போ தானே நான் ஒரு அறிவா கோர்வையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நான் வேணாம் அது உனக்கு வராது. போ போய் பார்க் பண்ணிட்டோம். பிங்கோ. இவனுக்கு என்ன தெரியும்? இவனோ போய் பிசினஸ் செய்திருக்கீங்க. 100 ரூபாய்க்கு சில்லற மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் உட்காந்து எண்ணிட்டு இருப்பான். இவனை போய் எனக்கு தெளிவான ஆள் தேவையில்லை ராம். நான் சொல்றத ஏன் கேட்காம செய்யற ஒருத்த எனக்கு போதும். என்னதான் முன்னக்கத்தியா இருந்தாலும் இவனை மாதிரி ஆளை கூட வச்சிருக்கிறது என்னைக்குமே ஆபத்து தான். மிஸ்டர் ராம்நாத், காந்தியிலிருந்து கடவுள் வரைக்கும் இந்த உலகம் எதுக்காத விஷயமே இல்லை. ஆனால் இந்த உலகம் மொத்தமாக எடுத்துட்ட ஒரே விஷயம் பணம். இந்த பணம் இருக்கே, கோழையை தைரியசாலியாக்கும் கூட்டால புத்திசாலியாக இருக்கும். பணம் சம்பாதிக்கும் முடிவு பண்ணிட்டா புத்திசாலியை கூட வச்சுக்கிறது தான் ஆபத்து. ஐ ஹோப் யூ காட் இட். இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. இதுவரை என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் மனுஷங்க ரெண்டு டைப். ஒன்று ஏதாவது வகையில் பணம் சம்பாரித்து பணத்தை குவிக்கிறவங்க, இன்னொன்று அவங்கள பார்த்து பணம் சம்பாதிக்க முடியாமல் வயிறு எறிகிறவங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டாவது டைப் தான் இங்கே அதிகம். பட் நான் அதில் மூணாவது டைப். இந்த ரெண்டாவது டைப்பில் இருக்கிற முட்டாளில் யூஸ் பண்ணி முதல் இடத்துக்கு வர டைப். பேரை சொல்லி கூப்பிடாத. விமல் பக்கத்துல இருக்கானா? பக்கம் இல்ல,
கால விடியும் போது என் மூஞ்சில முடிக்கணும் சாகடிச்சிடும் நாயே. பொம்பளை கூட பேசினா வேலையோட தானா உங்களையெல்லாம் தாண்டா திருத்தவே முடியாது. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. கால ரெண்டு பேரும் கிளம்புற வழியே பாருங்க, எனக்கே இங்க ஆயத்திட்டு பிரச்சனை இருக்கு. பிங்கோ. மேல அவனே குலவெறியில் இருக்கான், கீழே போடு, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். அந்த ஆள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி தாண்டா கோவப்படுவான். வாடா, காலை உன் கண்ணிலேயே பட பணம் உங்களுக்கு தேவைப்பட்டா பாடி டிஸ்போஸ் பண்ணிடுங்க, வேணாம்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க.
ஓகே மிஸ்டர் ராம், விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவன் தான் சார் நான் சொன்ன விமல். கோழிக்கோடு கேஎஸ்பி பேங்க்குக்கு போயிருக்கீங்களா? இது உங்க விசிட்டிங் கார்டு தானே? ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோழிக்கோடு கேஎஸ்பி பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதுல்ல? இந்த விசிட்டிங் கார்டு அங்கே தான் கிடச்சிது. பேங்க்ல கொள்ளையடிச்ச ரெண்டு பேரோட உருவம் சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதில் ஒருத்தனுக்கு கால் ஊனம், உங்களை மாதிரியே. அவன் செத்து போன மாணிக்க சார், அவன் தான் சார் கால் அடிபடாத சொல்லி நொண்டி நொண்டி வந்தான். ஓ, அவனைத்தான் விமல் கொண்டுட்டான் இல்லையா? அஃப்கோர்ஸ், அந்த பணத்துக்கு நான் ஆசைப்பட்டேன், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. மற்றபடி எனக்கு அந்த கொலைக்கு சத்தியமாக வேறு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஓகே ராம்நாத், உங்கள் வீட்டில் இருந்த டெட் பாடியோட ஃபோட்டோஸ் இதுதான். இவன் 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 தான் சார் நான் சொன்ன விமல். இவன் தான் மாணிக்கத்தை. மிஸ்டர் ராம்நாத், விமல் துப்பாக்கியால் சுடப்பட்டு தான் செத்துருக்காரு, அதுவும் க்ளோஸ் ரேஞ்சில். துப்பாக்கியில் உங்கள் கைரியாக தான் இருக்கு. அந்த வீட்டில் நீங்களும் விமலும் தங்கினதுக்குண்டான அடையாளம் மட்டும்தான் இருந்தது. மாணிக்கன்னு ஒரு ஆள் வந்ததுக்கான தங்கினதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்படி ஒரு மனுஷன் இருக்கானானே தெரியல. அவனை நீங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, அவன் பணமாவோ உயிரோடவோ எங்கேயும் கிடைக்கல. கோழிக்கோடு கேஎஸ்பி பேங்க் உங்கள் விசிட்டிங் கார்டு தானே? அங்கே தான் கிடைச்சி. அதில் உங்களை மாதிரி கால் உப்பாக்கியில் உங்கள் கைரியாக தான் இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? நாளைக்கு முன்னாடி வண்டியில் இருந்து கீழே வந்துட்டேன், கால் அடி விட்டுச்சுடா. நான் இங்கே இருக்க உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் போன மாதம் விசிட்டிங் கார்டு கொடுத்தீ. அதான் நான் இங்கே இருக்கிறது, நீ யார் அப்படின்னு சொல்லிடாத. பேங்க்ல பேங்க்ல தப்பா பேசாத. இதில் எல்லா டாட்டும் கனெக்ட் ஆகுது, ஆனால் ஒன்றை தவிர. நீங்கள் சொன்ன இடத்துல பணமோ பொருளோ எதுவும் இல்லை, ஆனால் இந்த பேப்பர் இருந்துச்சு. இதுக்கு என்ன மீனிங்னு சொன்னீங்கன்னா,